தூத்துக்குடி மாவட்டத்தில் தெற்கு பகுதியில் ஒவ்வொரு ஊரும் தனித்தனி தீவுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போது சுகந்தலையிலிருந்து ஒளிப்பதிவு நமது ஜிஎம்ஆருடன் இணைந்திருங்கள். நமது சேனலில் மலையில் எவ்வளோ வெள்ளம் பெருக்கெடுத்து போயிருக்கிறீங்க. அங்கே டைமண்ட் ஷேப்பில் போட்டிருக்கு, டோர் போட்டிருக்கலாம். தான் எங்கள் வீடு, எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க விநாயகர். தண்ணி எப்படி ஓடுது பார்த்தீங்களா? சாலையில் தண்ணி பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆறு நிறைஞ்சிட்டு இதே சுகந்தலை போஸ்ட் ஆஃபீஸ் பாருங்கள் எப்படி ஓடுது தண்ணி. பாருங்கள் இவ்வளோ தண்ணியில் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். காரணம் அரசாங்கம். அரசாங்கத்தை எல்லோரும் திட்டுறாங்கன்னு வருத்தப்பட்டேன். ஆனால் சரியான செயல்முறைகள் அரசாங்கம் பண்ண மாட்டேங்குது. ஊரில் இவ்வளோ தண்ணி போகுது. அஞ்சல் துறை அலுவலகம்லாம் எப்படி கிடக்கு வருது தண்ணி? ஊரில் இவ்வளோ தண்ணி போனால் எப்படி மனிதர்கள் வாழ முடியும்? குளத்தில் வந்து இந்த குளம் அங்கேருந்து தண்ணி வருது. குளம் எல்லாம் நிறைஞ்சு தண்ணி போகுது. குளத்தில் தூர் வாரதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. கேட்டால் மண் எடுப்பாங்கன்னு. அப்போ நீங்களாவது தூர் வாரலாம்ல அரசாங்கம்.